12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுவது இந்து மரபு. அவ்வகையில் மலேசிய திருநாட்டின் தாய் கோவிலாக திகழும் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த துன் எச்எஸ்லி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் 7வது கும்பாபிஷேகம் வரும் ஜூன் 25 ஞாயிற்றுக்கிழமை சிறப்புற நடைபெறவிருக்கின்றது. பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு அழகுற காட்சியளிக்கும் உமையம்மையின் தங்க விமான, வெள்ளி பந்தன, அஷ்டபந்தன, திருக்குட நன்னீராட்டு பெருவிழா, மகா கும்பாபிஷேகத்தில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறும்படி அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். ஆலய கோபுரத்தில் உள்ள அம்மன் விமானம் தங்க விமானமாக மாற்றி அமைக்கப்பட்டிருப்பது இம்முறை நடத்தப்படும் கும்பாபிஷேகத்தின் சிறப்பு அம்சம் என்று ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்தார். அது மட்டுமின்றி ஸ்ரீ கணேசர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ மாரியம்மனுக்கு வெள்ளி பந்தனமாக அமைக்கப்பட்டிருப்பதோடு இந்தியா, தமிழ்நாடு, ராமேஸ்வர ஆலய தூண்களை போன்று புதுப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஜூன் 18 ஸ்ரீ விநாயகர் பூஜையுடன் தொடக்கம் காணும் இவ்விழா புண்ணியாகா வாசனம், ஹோமம், யாகம், பக்தர்களால் எண்ணெய் சார்த்தப்படுதல், தங்க ஆபரணம் வைத்தல் என பல்வேறான சிறப்பு பூஜைகள் ஒரு வார காலத்திற்கு நடைபெற உள்ளன. 23 யாகமெல்லாம் வளர்க்கப்பட்டு கலசங்கள்லாம் அங்கே வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு 11 மணிக்குள் எல்லா மூர்த்திகளுக்கும், ராஜகோபுரம் உட்பட எல்லா கோபுரங்களுக்கும் இந்த புனித நீர் தெளிக்கப்பட்டு இந்த விழா கும்பாபிஷேக விழா சிறப்பாக செய்வதற்குரிய ஏற்பாடுகளை தேவஸ்தானம், அதேபோல் வெள்ளிக்கிழமை தங்க ஆபரணம் வைக்கப்படும். இந்த நேரத்தில் யாராவது தங்கம் வைக்க விரும்பினால் அவங்கள தான் முடிய முடியும். இந்த கற்கள்லாம் நாங்கள் வைக்க அனுமதிக்க செய்வதில்லை. அதே வேளையில் தமிழ்நாட்டிலிருந்து ஓதுவார்கள், நாதஸ்வர கலைஞர்கள், பாடகர்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளவிருப்பதாக நடராஜா குறிப்பிட்டார். அதோடு அமலாக்கத்தின் தரப்பினரின் ஒத்துழைப்புடன் கும்பாபிஷேகம் அன்று ஆலய முன்புற பின்புற சாலைகள் மூடப்படும் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். பக்தர்களுடைய வசதிகளுக்காக அந்த முன்னால் இருக்கக்கூடிய சாலை, அதை நாங்கள் மூடுவதற்குரிய ஏற்பாடை செய்திருக்கின்றோம். தேவன் மண்டலாயாவும் சாலை போக்குவரத்து கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற நேரம் வரைக்கும் அந்த சாலை மூடப்பட்டிருக்கும். அதேபோல் பின்புறமும் நடைபெறும். நீங்கள் எல்லோரும் மண்ணுக்கு பெண்ணுக்கு சைட்டு பக்கத்தில் இருந்து அந்த தண்ணி ஊற்றுவதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மதியம் நடைபெறும் அன்னதான நிகழ்விற்கு பிறகு அன்றிரவு அம்மன் அழகுற வீற்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் வகையில் ரத ஊர்வலமும் நடைபெறவிருக்கிறது. பக்தர்கள், தலைவர்கள் அரசாங்கம் வழங்கிய நன்கொடையை கொண்டு பல லட்சங்கள் செலவில் பல புதிய அம்சங்களை கொண்டு இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் பத்துமலை ஆலய அலுவலகத்தில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற இக்கும்பாபிஷேகம் குறித்த செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் நடராஜா அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.